அந்த காலத்துல ஆண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதி ஜாதிந்தர் தான் இந்த கோட்டையை வந்து அந்த காலத்துல வந்து ஆண்டு. ஆனா இவங்க அந்த காலத்திலேயே வந்து இந்த வடிவமைப்பு வந்து இவங்க கட்டியிருக்காங்க. ஸோ பேய் பிசாஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாளிகை வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வைக்கிறேன். நம்ம இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்கும் போது இந்த பங்களாக்கு பேர் இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து வீட்டுக்குலாம் வந்து பூ டிசைனு அது மாதிரிலாம் நம்ம போட்டிருக்கோம். ஆனா பாருங்க, இப்ப நம்ம இந்த கோட்டைக்குள்ள வராமையே டைரக்டா மேல் மாடிக்கு வர மாதிரி இவங்க படிக்கிட்டு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பூசிமலை குப்பம் சொல்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஏன்டா போகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கே வந்து ஒரு மாளிகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாளிகை பேர் வந்து ஃப்ரெஞ்ச் கேஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம ஃபுல்லாக போய் அந்த மாளிகை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். இப்போ நம்ம கோட்டைக்கு போகிற ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ரெண்டு பக்கமே மரங்கள் வச்சு நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம கோட்டை கிட்ட போயிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ கோட்டை இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு இதோட சிறப்பு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பூசிமலை குப்பம்னு சொல்கிற ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஆர்னிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து கண்ணாடி மாளிகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ வாங்க நான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். கோட்டைக்குள்ளதா இருக்கும். படத்துல வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த அடுப்பு வச்சு எரி வச்சு மேல புகை கொண்டு போற மாதிரிலாம் நம்ம இப்பதான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா இவங்க அந்த காலத்திலேயே வந்து இந்த வடிவமைப்பு வந்து இவங்க கட்டியிருக்காங்க. சோ பாருங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஸோ இங்கே வந்து அடுப்பு வச்சு இவங்களே எரி வச்சு வீட்டுக்கு இப்போ சப்போஸ் வந்து இப்போ குளிர்காலம் அந்த டைம்ல வந்து இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து அடுப்பு வச்சு எல்லாமே எரிய வைக்கிற மாதிரி இவங்க கட்டியிருக்காங்க. ஸோ செம்மையா இருக்கு. நம்ம இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்கும் போது இந்த பங்களாக்கு பேர் இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரீசன் என்னன்னா ஒரு ரூம்க்கே வந்து இவங்க வந்து ஒரு 8 ஜன் 9 ஜன் ஃபுல்லாவே கண்ணாடியே வச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த வருஷத்துல போன வருஷத்துல அப்படிதான் வந்து இப்ப கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆனா இவங்க அந்த காலத்திலேயே வந்து கண்ணாடி ஃபுல்லாவே கண்ணாடியிலேயே கட்டியிருக்காங்க. ஸோ வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, நம்ம வந்து இது வந்து நம்ம ஒரு வீட்டு வாசுபடியா தான் நம்ம வைப்போம். ஆனா இவங்க பாருங்க ஒரு ஜனலே நம்ம வீட்டு வாசுபடி மாதிரி தான் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு 8 ஜன இருக்கு ஒரு ரூமுக்கு மட்டுமே. நம்ம எல்லாம் வந்து வீட்டு வாசுபடியே எந்த சைஸ் தான் இருக்கும். ஆனா இவங்க பாருங்க ஒரு ஜனலே வந்து நம்ம வாசுபடி சைஸுக்கு வச்சிருக்காங்க. செங்கல் வந்து பாக்ஸ் ஷேப்ல பாத்துருக்கோம். ஆனா இவங்க வந்து அந்த காலத்துல வந்து கர்வ் ஷேப்ல வந்து செங்கல் வச்சு இவங்க கட்டியிருக்காங்க.
ஸோ பாக்குறதுக்கே செம மாசா இருக்கு. இப்பதான் நம்ம வந்து வீட்டுக்குலாம் வந்து பூ டிசைனு அது மாதிரி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஆனா இவங்க அந்த காலத்திலேயே பாருங்க வேற லெவல் பூ டிசைனு. ஸோ அந்த காலத்துல வந்து இவங்க இதெல்லாம் ரெடி பண்ணி தான் இவங்க இந்த மாளிகையை கட்டியிருக்காங்க. வாங்க நான் உங்களுக்கு மேல போய் சுத்தி நம்ம வீட்டிலலாம் இப்போ எப்படி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம படிக்கட்டு வைக்கிறோமோ, ஆனால் இவங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த கோட்டைக்குள்ளே வராமையே டைரெக்டாக மேல் மாடிக்கு வர மாதிரி இவங்க படிக்கட்டு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வரும்போது ஊர் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அதுக்குள்ளெல்லாம் போவாதீங்கப்பா, ஸோ பேய் பிசாஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதெல்லாம் நம்பாமல் நாங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வந்து நல்லா கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தனியாக வராதிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற பிளேஸாக தான் இது வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ தான் நம்ம வீட்டு மேலே வந்து டிசைன்லாம் போடுறோம். ஸோ ஆனால் இவங்க பாருங்கள் 1800களிலேயே வந்து டிசைன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சைடில் பாருங்கள் பார்டர் வைப்போம்ல வீட்டுக்கு பார்டர், அது வந்து பாருங்கள் அப்பயே என்ன டிசைனில் வச்சுருக்காங்க அவங்க. நம்ம வந்து இப்போ என்னென்ன டிசைன்லாம் தேடிட்டுருக்கோமோ அந்த டிசைன்லாம் அவங்க வந்து அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த மாளிகையில் வந்து மொத்தம் 3 தளங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே வந்து தரை மட்டத்தில் ஒரு தளம் இருக்குது, அதுக்கு மேலே வந்து 2 தளங்கள் இருக்குது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ கட்டின வச்சு தான் இவ்வளோ பராமரிப்பு பண்ணாமல் இருந்தோம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது.
இந்த மாளிகை வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வைக்கிறேன். என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இதில் வந்து சுற்றுலாத்தலமாக இதை கவர்மெண்ட் ஆக்கிடுச்சுன்னா நல்ல வருவாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே வரவங்க பார்த்துட்டு போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நிறைய வந்து கிரிக்கி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ இதனாலேயே வந்து இந்த மாளிகையோட சிறப்பு போயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்களுமே இதுமாரி எங்கன்னா சுற்றுலாத்தலம் போனீங்கன்னா, ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக வந்து இந்தமாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் என்னோடய கோரிக்கையை வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மேலே வந்து இரண்டாம் தளத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது இந்த கிராமமே ரொம்ப பச்சை பசேல்னு அழகாக தெரியுது. என்னடா கண்ணாடி மாளிகை சொல்லிட்டு சொல்கிறானா, இது வரைக்கும் கண்ணில் ஒரே ஒரு கண்ணாடி கூட கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஸோ அப்போ வந்து இதில் ஃபுல்லாக கண்ணாடி இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கண்ணாடிலாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ இங்கே இருக்கிற ஒரே ஒரு கண்ணாடி கூட நம்மளால் இதில் பார்க்க முடியல. இந்த கோட்டை மேலே நின்று இந்த கிராமத்தோட வியூவை சுற்றி பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஃப்ரீ டைமில் வந்து இந்த கோட்டையை வந்து சுற்றி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸாக தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கொடுத்து ஆள் கொடுத்துங்க. உங்களுடன் விடைபெறுவது உங்கள் தருண்ரமன். ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ, பாய்.